ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், ஆக்ட்ரஸ் அர்ச்சனா வந்து சீரியல்ல இருந்து குவிட் பண்ணியிருக்காங்க, ராஜா ராணி 2 சீரியல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸ்க்ளூசிவா நம்ம பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம் யார் வந்துட்டு அவங்கள ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ ஃபைனலா அவங்களே ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், லாஸ்டா அர்ச்சனா ராஜா ராணி 2ல இருந்து சைன் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் பீப்புள், ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ஃபைன். வி ஆல் நோ தட் லைஃப் ஹேஸ் எ பேக் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். I think it's my time to explore what life has planned for my next phase. Yes, I will miss RR2 along with the whole cast and crew. அவங்க வந்து எல்லாத்தையுமே அதில் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைஃப் வந்து ஃபுல்லாகவே சர்ப்ரைஸாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. எனக்கு வந்து இப்போ அடுத்த வெஞ்சரை நோக்கி நான் பயணம் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிஜமாவே நானுமே ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூவை மிஸ் பண்ணுவேன் ராஜாராணி டீம். அப்புறம் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல், எல்லாருக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாளாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது எல்லா ஃபேன்ஸுக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே நியூ வெஞ்சரில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் அர்ச்சனா சைனிங் ஆஃப், லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜ் அவங்க கொடுத்ததுமே கீழே அவங்க கூட ஆக்ட் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் பாலாஜி அவங்களுடைய பேர் ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா, செந்தில் அவங்க அண்ட் ரவி சார் இவங்க எல்லாருமே ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அர்ச்சனா வந்துட்டு நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக கமிட் ஆகியிருக்காங்க. மேபி அது பெரிய ப்ராஜெக்டாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்ல ஆக்டிங்கை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க, போத் காமெடியனாகவும் சரி வில்லியாகவும் சரி. பட் திடீர்னு குவிட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி சீக்வன் வந்திருக்கு இல்லையா, அடுத்து அவங்களுக்கு குழந்தை இருக்க மாதிரி சீன் வரும் ஆல்ரெடி அந்த ஒரிஜினல் வெர்ஷன் படி பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால கூட அவங்க குவிட் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்கலாம். அதர்வைஸ் வேறு ஏதாவது நியூ ப்ராஜெக்டில் இதை விட பெரிய ஆஃபர் கூட வந்திருக்கலாம், ஹீரோயினாக வந்திருக்கலாம், அதர்வைஸ் பிக் ஸ்க்ரீன் போயிருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் நம்ம கெஸ்ட் தான் பண்ண முடியும் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும். எனிவேஸ் அர்ச்சனா குவிட் பண்ணிட்டாங்க, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு அர்ச்சனா வரப்போகிறாங்க அர்ச்சனா கேரக்டருக்கு. அண்ட் பிரவீன் பண்ணட் சாருக்கு சோதனை மேல் சோதனைன்னு தான் சொல்லணும், பிகாஸ் பாரதி கண்ணம்மாவும் சரி ராஜாராணியும் சரி ரெண்டு சீரியல்லையும் அவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரோஷினி போனதில் ஒருத்தவங்களா அகில் அஞ்சலி அப்புறம் கண்ணம்மா இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் ராஜாராணியிலும் மெயின் ஹீரோயின் நம்ம ஆலியா போனாங்க, ரியா வந்தாங்க, அப்புறம் இப்போ அர்ச்சனாவும் போயிட்டாங்க. எனிவேஸ் பிரவீன் பண்ணட் சார் வந்து எப்போவுமே ரீப்ளேஸ்மெண்ட்னா கூட கரெக்டாக பார்த்து தான் வந்து அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.